ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தி சுரேஷ் இப்போது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க சற்று முன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப வைரலாகவே வந்துட்டு பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களும் நானி இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னை சொல்லாடுறாங்க. அதில் நம்ம கீர்த்தி சுரேஷ் ஜெயிச்சிட்றாங்க, ஆனால் அதை நானி ஒத்துக்க மறுக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டுருக்குங்க, ரொம்ப செல்லமான வாக்குவாதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க பதிவு செஞ்சிருக்க வீடியோ. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நானியோட பர்த்டேக்காக வந்துட்டு செஞ்சிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கெட்டப்பில் இவங்க ரெண்டு பேருமே எந்த படமும் நடிக்கல. ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி வந்துட்டு நேனு லோக்கல் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கெட்டப்பும் இது கிடையாது, நானியோட கெட்டப்பும் அது கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நானி நிறைய தாடி வச்சுக்கிட்டு நிறைய முடி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு பட்டு லோக்கலாக வந்துட்டு சேலெலாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லோக்கலான கிட்டத்தட்ட ஒரு புஷ்பா மாதிரி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க இந்த மாதிரி படத்தில் நடித்ததே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. தற்போதும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அவங்க பகிரப்பட்டதுலேருந்தே வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. சுமையில் மீது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.